ராவணனது மாதூலனாகிய மால்யவான் முன்பே ஒரு முறை ராவணனுக்கு உரிய அறிவுரையை தந்திருக்கிறான். அந்த அறிவுரையை அன்று ராவணன் ஏற்கவில்லை. அதாவது ராமனது படை வானர படைகள் எல்லாம் இலங்கையை முற்றுகையிடுவதற்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் மால்யவான் ராவணன் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த சூழல்ல வீடணனும் அதனையே பேசியதனால் ராவணன் வீடணனை கடிந்து கொள்ள வீடணன் ராவணனை விட்டு ராமனிடம் சென்று சேர்ந்தான். மீண்டும் இப்பொழுது மந்திரி ஆலோசனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல முதல் முதல்ல பேசின ஒரு அமைச்சன் நிச்சயமாக நம்மால் வெல்ல முடியும், நம்முடைய படைகளை கண்டு தேவர்களே அஞ்சினார்கள் என்றால் இந்த வானரங்களை நாம் வெல்லுதல் என்பது எளிது. அதுவும் தேவர்கள் அனைவரும் தங்களுக்கு உரிய படைக்கலன்களோடு நம்மை எதிர்த்த பொழுதே நாம் நம்முடைய கலன்களை கொண்டு அவர்களை தாக்கி அழித்திருக்கிறோம். ஆகவே இந்த வானரங்களோ எவ்வித படையும் இல்லாமல் கலன்கள் இல்லாமல் நம்மோடு பொருத வந்திருக்கின்றன. ஆகவே இவைகளை வெல்லுதல் எளிதுதானே என்று ஒரு அமைச்சன் சொன்னவுடனே அவனுக்கு மறுமொழியும் ராவணனுக்கு உரியதாகிய அறிவுரையும் சொல்ல வேண்டியது தன் கடமை என்று மாதூலனாகிய மால்யவான் பேசத் தொடங்குகிறான். என்ன புக்கு எரிமடுத்து இவ்வூரை பொடி செய்து போயினார்க்கு சக்கரம் உண்டோ கையில் தசமுகன் தலைகள் ஆன இக்கிரி பத்தின் மௌலி இனமணி இடந்து கொண்ட சுக்ரீவர்க்கும் உண்டோ சூலமும் வேலும் வாழும். அழகான கல்வி. இந்த அமைச்சன் சொன்னா இல்லையா இந்த வானரர்கள் கிட்ட படை ஏதும் இல்லை, அவர்களை வெல்லுதல் எளிதுன்னு. உடனே மல்யவான் கேக்குறான், ஏ முட்டாள் அமைச்சனே, முதல் முதல்ல இலங்கையை வந்து அனுமன் தாக்கினானே அவன் கையில படை இருந்ததா? இப்பொழுது அரண்மனை வாயில்ல ராவணனை தாக்கினானே சுக்ரீவன், அவன் கையில என்ன இருந்தது? அதான் கேள்வி. புக்கு எரிமடுத்து இவ் இலங்கையினுள் புகுந்து எரிமடுத்து இந்த இலங்கைக்கு உரிய நெருப்பினை வைத்து எரித்து அழித்து இவ்வூரை பொடி செய்து போயினாருக்கு, இந்த நகரத்தையே தூள் தூளாக்கிட்டான் அனுமன். அப்படி போனவன் ஆகிய அனுமன் கையில சக்கரம் உண்டோ கையில் சக்கரம் இருந்ததா? சக்கரம்னா ஆயுதம், ஏதாகிலும் ஆயுதம் வைத்திருந்தானா? அதோட மட்டுமில்ல, தசமுகன் தலைகள் ஆன தசமுகனாகிய ராவணன் இருக்கிறானே அவனது தலைகளில் இக்கிரி பத்தின் மௌலி இனமணி இடந்து கொண்ட அவனுடைய தலைகள் என்னும் இந்த மலைகள் மீது. எப்படியா இக்கிரி பத்தின் கிரின்னா மலை, மலையை போல உறுதி வாய்ந்த தலைகளை பெற்றிருக்கிறானே ராவணன், அந்த தலைகள்ல சூட்டப்பட்ட மௌலியில் உள்ள மணிகளை இடந்து கொண்ட சுக்ரீவர்க்கு உண்டோ? அதை தாக்கி அந்த மகுடத்தில் இருக்கக்கூடிய ரத்தினங்களை கவர்ந்து சென்றானே இப்பொழுது சுக்ரீவன், அவன் கையில சூலமும் வேலும் வாளுமா இருந்தது. வெறுங்கையனாக வந்து ராவணனையே அஞ்சச் செய்து விட்டு அவன் தலையில் இருக்கக்கூடிய மகுடத்தில் உள்ள மணிகளை கவர்ந்து சென்றானே, அவன் எந்த ஆயுதத்தால் ராவணனை தாக்கினான்? ஏதோ நம்மிடம் பல ஆயுதங்கள் இருக்கின்றன, வானரர்களிடம் ஆயுதம் இல்லை, ஆகவே அவர்களை வெல்லுதல் எளிது என்றாயே. முன்பு இந்த நகரை அழித்த அனுமனிடம் எந்த ஆயுதம் இருந்தது? இப்பொழுது ராவணனை தாக்கிய சுக்ரீவனிடம் எந்த ஆயுதம் இருந்தது? ஆயுதங்கள் போரினை தீர்மானிப்பது இல்லை, ஞாபகம் வைத்துக்கொள். சொல்லாமல் சொல்லுகின்றான் மல்யவான் விளக்கத்தை. தொடைக்களத்து
ராமன் வாழி தோன்றுதல் முன்னம் தோன்றா இடைக்கு அலமறுதல் செய்யும் முலையினால் தன்னை ஈந்து படைக்கலம் உடையனாம் அப்படையிலா படையை இண்ட அடைக்கலம் புகுவது அல்லால் இனி புகும் அரணும் உண்டோ. என்ன தெளிவான அறிவுரை! தொடைக்கலத்து ராமன் நானிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே தொடைக்கலத்து ராமன் வாழி தோன்றுதல் முன் கலம்னா வில்லு. ராமனது அம்பு அவனது வில்லில் இருந்து நானிலிருந்து அந்த அம்பானது புறப்படுவதற்கு முன்பு தோன்றான்னா தோன்றுவதற்கு முன்பு இடைக்கு அலமறுதல் செய்யும் முலையினால் இடுப்பினுக்கு துன்பத்தை தரக்கூடிய அளவிலே பருத்த அழகிய மார்பகங்களை உடையவளாகிய சீதையின் முலையினால் தன்னை ஈந்து அப்படிப்பட்ட சீதையை நாம கொண்டு ராமன் கிட்ட கொடுத்துடணும். ஈந்து ஈதல் என்றால் நாம சென்று கொடுத்த அவன் வந்து நம்மை அச்சுறுத்தி கேட்கிற வரைக்கும் அச்சுக்க கூடாது, நாம சென்று கொடுத்து விட வேண்டும். ஈந்து படைக்கலம் உடைய நாம் பெரிய படைக்கலம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு பெருமை பேசி கொண்டு இருக்கிறோமே அவைகளினால் பயன் ஒன்றும் வராது. அப்படையிலா படையை பெரிய பெரிய படைக்கலங்களை கொண்டுள்ள நாம் படைக்கலம் என்னவென்றே அறியாத அந்த வானர படைகளுக்கு நடுவே நாம் சென்று ஈண்டு அடைக்கலம் புகுவது அல்லால் அவர்களிடம் நாம் அடைக்கலமாக சென்று சேர்ந்து எங்களை தண்டித்து விடாதீர்கள் என்று கேட்கணும். அதுதான் நமக்கு இனி பாதுகாப்பு. இனி புகும் அரணும் உண்டோ? வேற எந்த விதத்திலும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியாது. இனி இந்த அரக்கர் குலத்தை காக்க வேண்டும் என்றால் ராமனிடம் சென்று இதுகாரும் சிறை வைத்துள்ள சீதையை அவனுக்கு கொடுத்து நம்ம தவறினுக்கு வருந்தி அந்த ராமனிடமும் வந்துள்ள வானர படைகளிடமும் நாம் நம்முடைய படைகளோடு அடைக்கலம் என்று போய் நிற்க வேண்டும். அது ஒன்றுதான் ஒரே வழி. அந்த வழியை நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் நாம் அழிவது உறுதி. அதனை ரொம்ப தெளிவா பேசினா மல்லியவா அடுத்து சொன்னா, இப்படி சொன்னபோது அவனனுக்கு கடுமையான கோபம். அதாவது நாம அவர்களுக்கு அடைக்கலம் என்று சென்று விடுதலே சிறந்தது, அது கூட அவனுக்கு கோபம் இல்லை. சீதையை திருப்பி கொடுன்னா இல்லையா, அவளால் தானே இத்துணை அழிவு நமக்கு. ஆகவே அந்த சீதையை நாம முன்வந்து ராமன்ட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்ததே கோபம் ராவணனுக்கு. என்ன சொல்றான்? என்பொழி மாலி தன்னை எரியழ நோக்கி என்பால் வன்பழி தருதி போலாம் வரன்முறை அறியாத வார்த்தை அன்பு அழி சிந்தை தன்னால் அடாதன அறையல் என்றான் பின் பழி எய்த நின்றான் அவன் பின்னை பேச்சு விட்டான். என்ன அழகா முடிவெடுக்கிறான் ராவணன், இவனை பேச விட்டா இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணுவான். அதனால என்ன பண்ணானா ராவணன், என்பொழி என்று மால்யவான் சொன்ன பொழுது மாலி தன்னை எரியழ நோக்கி மாதூலனாகிய மால்யவானை கண்களிலிருந்து நெருப்பு பறக்கக்கூடிய அளவுல கடும் கோபத்தோடு அவனை பார்த்து என்ன சொன்னான்? பின் பழி எய்த நின்றான், பின்னால் பெரும் பழியை உடையவனாகிய ராவணன் என்பால் வன்பழி தருதி போலாம் எனக்கு கொடிய வசையை விளைவிப்பது உன் கருத்து. என்ன கருத்து? போயும் போயும் தேவர்களையும் வென்ற படையை உடைய நான் இந்த வானரர்கள் கிட்ட அடைக்கலமாவதா? இது எனக்கு அவமானம் இல்லை. அது மட்டும் இல்ல, நானே வலிந்து கொண்டு வந்த சீதைய திருப்பி கொண்டு போய் கொடுன்னு சொல்றியே. ஆகவே அன்பு அழி சிந்தை தன்னால் என்பால் அன்பற்ற உன் மனத்தினால் வரன்முறை அறியா அடாதன வார்த்தை மரபு முறை அறியாது
கூறத்தகாத வார்த்தையை கூறினாய் அறையல் என்றான். பேசாதே, இனிமே உன்னுடைய வயதினுக்கும் நீ கொண்டுள்ள உறவினுக்கும் உன்னை இதுவரைக்கும் பேச விட்டதே தவறு, இனிமேல் பேசாதே. எனக்கு அறிவுரை என்ற பெயரில் என்னுடைய ஆற்றலுக்கு இழுக்கு வரக்கூடிய ஏதொன்றையும் என்னிடம் பேசாதே. அவன் அது கேட்ட மல்யவான் பின்னை பேச்சு விட்டான். தனது பேச்சை மல்யவான் நிறுத்தி கொண்டான். ஏனென்றால் முதலையும் மூர்கனும் கொண்டது விடா பழமொழி. முதலை தான் பிடித்த பிடியும் மூர்கன் தான் கொண்ட கருத்தையும் கடைசி வரைக்கும் மாற்றிக் கொள்ள மாட்டார்கள். அதனால மல்யவான் முடிவு பண்ணிட்டான், இனி இந்த ராவணனை திருத்த முடியாது. அவன் மூர்கனாகி ரொம்ப நாள் ஆயிற்று. யார் எந்த அறிவுரையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. சில பேருக்கு அந்த மாதிரியான விசேடங்கள் இருக்கும். இந்த மந்திரி ஆலோசனை எதுக்குன்னு கேட்டா கேள்வி என்ன, போர் செய்வதுதான் முடிவுன்னு ராவணன் முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் எதற்கு இந்த மந்திரி ஆலோசனைனா இந்த போர் முடிவை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அல்ல, எப்படி போர் செய்ய வேண்டும் என்பதற்கு உண்டான ஆலோசனையை கூறுவதற்குத்தான் இந்த சபை. ஆனால் அடிப்படையிலேயே தவறு என்று மல்யவன் போரை நிறுத்தின சொன்ன உடனே கோபம் வந்துவிட்டது. என்னுடைய நோக்கம் போரை நிறுத்தலாமா அல்லது தொடரலாமா என்பதற்காக இல்லை இந்த ஆலோசனை. போர் நடக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியா இருக்கேன், எப்படி போரை நடத்துவது என்பதற்கு தான் ஆலோசனை. அதை தவிர வேற எந்த ஒரு ஆலோசனையும் என்னால் ஏற்பதற்கு இல்லைன்னு அந்த முடிவோடு தான் வரான். அதாவது சில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்வார்கள், தாங்கள் ஒரு முடிவை எடுத்ததன் பிறகு அதை விவாதிப்பது போல விவாதித்து அந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த முடிவினுக்கு ஆதரிப்பது போன்றதோர் சூழல் ஏற்படுத்துவார். இந்த முடிவு வெற்றி பெற்று விட்டதுன்னா உடனே சொல்லுவார்கள், அன்று நான் முன்பே சொன்னேன் அல்லவா அதற்கு ஏற்றாற் போல் செயல்பட்டோம் வெற்றி கிடைத்ததுன்னு. ஒரு கால் தோற்றாகி விட்டதுன்னு கேட்டா, நான் உங்களிடம் கருத்து கேட்டேன், என் கருத்தினுக்கு ஏற்ப நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒப்புதல் கொடுத்தீர்கள், எப்படி ஒருவர் கூட மறுக்கல. இதுதான் நிர்வாகத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவனுடைய சாமர்த்தியம். அதனால தோற்றால் சபையின் மீது பழி, வென்றால் தான் எடுத்த முடிவின் மீது ஒரு பெரிய சிறப்பு. இதுதான் ராவணனது மனோநிலை. ஆகவே அவன் மல்யவான கடிந்து பேசினால் எனக்கு தகாத, என் வீரத்தினுக்கு ஒவ்வாத சிலவற்றை பேசினாய், ஆகவே அப்படின்ன உடனே இனி இவனிடம் பேசுவதில் பயனில்லை என்று மல்யவான் வாயை மூடிக்கொண்டு விட்டார். உடனே ராவணன் என்ன பண்ணான், சேனைகளை அணிவகுக்குமாறு ஆணையிட்டான். எப்படி, காட்டிய பாலகேயர் கொழுநின கற்றை காலத்து ஈட்டிய படைக்கை வீரர் சேனையின் தலைவர் தெள்ளி ஈட்டிய அரக்கர் தானே 200 வெள்ளம் கொண்டு ஈட்டிசை வாயில் நிற்றி, அந்த கீட்டிசைன்றது கீழ்த்திசைன்னு எடுத்துக்கணும், புணர்ச்சி வீதியில கீட்டிசைன்னு மாறும். கீழ்த்திசை வாயில் நிற்றி நின் பெரும் கிளையினோடும், இவனே போர் செய்யும் முறையை வகுத்து யார் யாருக்கு என்னென்ன இடத்தில் ஒதுக்க வேண்டும், எவ்வாறு தாக்க வேண்டும்னு முடிவெடுக்கிறான். எப்படி, காட்டிய பிறகு ராவணன் பிரகதத்தனை நோக்கி, அவன் தான் சேனை தலைவன், போரில் வீரம் காட்டிய பிரகதத்தனை பார்த்து, காலகேயரின் கொழு நினக்கற்றை கால கொழுமை உடைய நினத்தொகுதி வெளிப்பட்டு சொரியுமாறு திட்டிய படைக்கை வீரர் கூர்மை மிக்க ஆயுதங்களை கரங்களில் ஏந்திய வீரனே,
காலகேயர் யாருன்னா ராவணனை எதிர்த்த பகைவர்கள். அந்த காலகேயர்களை இந்த பிரகதத்தன் தான் எதிர்த்து அழித்தான். அதனால ராவணன் அதை நினைவுபடுத்தினான் பிரகதத்தனுக்கு. அன்று எனக்காக காலகேயர்களை போய் அழித்தாய் அல்லவா, அவர்களின் அது நினத்தை எல்லாம் உன் வாழினுக்கு உரியதாக்கி கொண்டாயே, அப்படிப்பட்ட கூர்மையான ஆயுதங்களை கையில் ஏந்திய வீரனின் சேனையின் தலைவர் அரக்கர் படைகளினுடைய பிரதான தளபதி நீ, தெள்ளி ஈட்டிய தெளிந்து திரட்டிய அரக்கர்தானை இந்த ராக்கத படையில 200 வெள்ளம் கொண்டு, 200 வெள்ளம்ன்றது வெள்ளம் என்பது எண்ணிக்கையின் அளவு பெயர், 200 வெள்ளம் கொண்டு உன் சேனையில் உன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நின் பெரும் கிளைகளோடும் தலைவர் முதலிய படை சுற்றத்தாலும், என்னன்னா 200 வெள்ளம்னா அந்தந்த படைப்பிரிவினுக்கு பல உட்பிரிவுகள், அதற்கு தனித்த தலைவர்கள், இவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு கோட்டையின் கீழ்த்திசை வாயில் நிற்று கிழக்கு திசை வாயிலே நிற்பாயாக அவனுக்கு ஆணை போக்கி அனுப்பிச்சான் பிரகதத்தனுக்கு. அடுத்தது மகோதரன், அவன் ஒரு பெரிய தலைவர்த்தன், பெரிய வீரன். காலன் தன் கழிப்பு தீர்த்த மகோதரா காலையே போய் மால் ஒன்று மனத்து வீரன் மா பெரும் பக்கனோடும் கூலம் கொள் குரங்கை எல்லாம் கொல்லுதி வெள்ளமான நாள் 50 சென்று நமந்திசை வாயில் நன்றி. நமந்திசை வாயில்னா தெற்கு திசை. ஏன்னா நம்முடைய இறந்தவர்களுக்கு நாம இருங்கடன் கொடுக்கக்கூடிய திசை எதுன்னா தென் திசை. தமிழ்ல தென்புலத்தாருன்ற சொல்லே உண்டு, வள்ளுவர் கையாள். ஆகவே தென் திசைக்கு அதிபதி யமன். அந்த யமனுடைய திசையில யார மகோதரன் அனுப்புறான், எப்படி காலன் தன் கழிப்பு தீர்த்த மகோதரன், யமனின் செருக்கினை ஒழித்த மகோதரன். எப்படி மகோதரன் என்கின்ற படைத்தலைவன் யமனையே வென்றவன், எவ்வளவு பெரிய வீரனா இருக்கணும். அந்த யமனது செருக்கை வென்று யமனை தனக்கு அடிமையாக்கி கொண்டது. அப்படிப்பட்ட மகோதரனை அழைத்தான் அடுத்து ராவணன். காலையே போய் காலத்தோடே சென்று மால் ஒன்றும் மனத்து யுத்தம் பித்து மனம் கொண்டுள்ள வீரன் மாபெரும் பக்கனோடு, வீரனாகிய மாபெரும் பக்கன் என்பவன் யுத்த பைத்தியவன், எப்ப பார்த்தாலும் போர் செய்து கொண்டே இருப்பான், அவன் பேரு பக்கன்னு பேர். அவனையும் அழைத்துக்கொள், போய் நமந்திசை வாயில் நன்னி யமன் வாழக்கூடிய திசையாகிய தெற்கு திசையில நீ போய் கூலம் கொள் குரங்க எல்லாம் வால் கொண்ட குரங்குகள் அனைத்தையும் கொல்லுதி கொன்றுவிடு. ஆகவே இந்த கிழக்குக்கும் அடுத்தது தெற்குக்கும் அனுப்பிச்சாச்சு ஆட்களை. அடுத்து ஏற்றம் என் சொல்லின் என்பதால் இந்திரன் பகைஞ அந்நாள் காற்றினுக்கு அரசன் மைந்தன் கடுமை நீ கண்டது அன்றோ, 102 ஆய வெள்ள நுண் பெறும் படைஞர் சுற்ற மேல் திசை வாயில் சேர்த்தி விடுவதன் முன்ன. அடுத்தவனுக்கு விளக்கம், இந்திரன் பகைஞன்னா இந்திரனினது பகைவன் இந்திரஜித்தன்னு பேர். அவனுக்கு ஏற்கனவே உண்டான இயற்பெயரை சொல்லியிருக்கோம், மேகநாதன்னு பேர். அவன் குழந்தையாக பிறந்து அவன் குரல் எடுத்த பொழுது இடியினது ஒலி போல் அவன் குரல் இருந்ததான். ஆகவே ராவணன் அவனுக்கு மேகநாதன்னு பேர் வைத்தான். அவன் வீரனாக வளர்ந்து ராவணனுக்கு பெரிதும் பிரியம் உள்ள பிள்ளவன். ராவணன் சிந்தை என்றால் அதை உடனே செயல்படுத்தி காட்டக்கூடியவன் இந்திரஜித்தன். அதனாலதான் பின்னாளில் ராவணன் தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களோடு போர் செய்த பொழுது அந்த போருக்கு தலைமை தாங்கி சென்ற இந்திரஜித்தன் இந்திரனை போர்க்களத்தில் வெற்றி கொண்டான்.
அதனாலதான் அவனுக்கு அந்த பெயர் ஜித்தன்னா வெற்றியாளன்னு பேர். வெற்றி பெற்றவனை ஜித்தன் என்று சொல்லுதல், கீர்த்தினா வெற்றி. அந்த ஜித்தன் என்றால் வெற்றிக்கு உரியவனானவன். யாரை வென்றான்? இந்திரனை வென்று அந்த வெற்றிக்கு உரியவனானான். ஆகவே அன்பையிலிருந்து அவன் பெயர் இந்திரஜித்தன். இந்திரஜித்தன் அழைச்சான். இந்திரன் பகைஞன், இந்திரனை போர்க்களத்தில் வென்றவனே. அன்னாள் காற்றினுக்கு அரசன் மைந்தன். ஏற்கனவே இங்கு வந்தானே அனுமன், அவன் யாரு? காற்றினுக்கு அரசனாகிய வாயு, வாயுவின் மகனாகிய அனுமனை மைந்தன் கடுமை நீ கண்டது அன்றோ. அந்த அனுமன் எவ்வாறு போர் செய்வான், எவ்வாறு எல்லாம் தாக்குவான், அவனது ஆற்றலை எல்லாம் நீ கண்ணார கண்டவன் அல்லவா? அதனால 102 ஆய வெள்ள நுண் பெரும் படைஞர் சுற்று உனது பெரும் படையினர் சூழ்ந்து நிற்க மேல் திசை வாயில் சேர்த்தி, மேற்கு திசை வாயிலுக்கு நீ போ, விடிவதன் முன் நம் என்று. விடிவதற்கு முன்பாக மேற்கு திசை வாயில்ல நீ இந்த 102 ஆய வெள்ளம். இந்த 102 ஆய வெள்ளம்னா 100 × 2 200 வெள்ளம் கொண்ட நமது வீரர்களை அழைத்து கொண்டு நீ என்ன செய்யணும்? மேற்கு திசையில போய் காவல்க. இப்ப 3 திசைக்கும் ஆள் போட்டச்சு. கிழக்குக்கு பிரகதத்தன், மகோதரன் வந்து யமனது திசையாகிய தெற்கு, மேற்கு திசையில தன் மகனாகிய இந்திரஜித்தன். அடுத்து, இன்னெடும் காலம் எல்லாம் இமயவர்க்கு இறுதி கண்டாய், புன்னெடும் குரங்கின் சேரல் புல்லிது புகழும் அன்றால் அந்நெடு மூலத்தானை அதனோடும் அமைச்சரோடும் தொல் நெடு நகரி காக்க விருபாக்கா என சொன்னான். விருபாக்ஷன்னு பேர். அவர் பெரிய வீரன், ராவணனுக்கு மிகச்சிறந்த படைத்தலைவன். அவனுக்கு சொன்னா, விருபாக்ஷனே, இந்நெடுங்காலம் எல்லாம், இந்த நீண்ட நெடுங்காலம் முழுவதும் இமயவர்க்கு இறுதி கண்டாய், தேவர்களோடு போரிட்டு அவர்களையே அழித்து கொண்டு வந்தவன் நீ. நீ புல் நெடும் குரங்கின் சேரல் புல்லிது, இன்று இந்த புல்லிய ஆனால் நெடும் தொகையினை உடைய குரங்குகளின் மேல் நீ போர் புரிய போவது என்பது உன் வீரத்துக்கு இழுக்கு. அதனால புகழும் அன்று, உனக்கு அது புகழையும் தாராது. ஆதலால் நீ என்ன செய்யலாம்? அன்னெடும் மூலத்தானை அதனோடும், அந்த பெருமைக்குரிய மூல சேனை பலம்னு ஒண்ணு இருக்கு, பின்னாடி படிப்போம். அந்த சேனை பலத்துடன் அமைச்சரோடும், ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரிமார்களோடும் தொல்நெடும் நகரை காக்க பழமையும் பெருமையும் உடைய இந்த நகராகிய இலங்கையை நீ காத்து வர வேண்டும் என்று சொன்னான் என்று ராவணன் 4 பெரும் படைத்தலைவர்களுக்கு உரியதாகிய பணிகள் என்னென்ன என்பதை வகுத்து தந்து விட்டான். அடுத்தது, இப்ப படைகளை பிரிச்சாச்சு. யார் யார் எந்தெந்த திசையில எத்துணை வீரர்களோடு போகணும் முடிவு செய்தாயிற்று. அடுத்தது, அந்த படை எப்படி போச்சு? அதுக்கு எழுதுற, கடகரி புரவி ஆழ்த்தேர் கமலத்தோன் உலகுக்கு இப்பால் புடை உள பொருது கொண்டு போர் பெறா பொங்குகின்ற இடையிடையே மிடைந்த சேனை 200 வெள்ளம் கொண்டு வடதிசை வாயில் காப்பேன் யான் என வகுத்து விட்டான். 3 திசைக்கு ஆள் அனுப்பிச்சாச்சு. இப்ப வடதிசை தான் பாக்கி. அதுக்கு ராவணனே சொல்றான், வடதிசையை நானே என் மேற்பார்வையில பாத்துக்க போறேன். எப்படி? கடகரி புரவி ஆழ்த்தேர். கடகரின்னா கடம்னா மதம், மதம் சிந்தக்கூடிய யானை, புரவி குதிரை, ஆழ்த்தேர் காலாட்படையும் தேர்ப்படையும், கமலத்தோன் உலகுக்கு இப்பால் புடை உள பொருள், அதாவது பிரம்மலோகத்திற்கு இப்புறம் உள்ள இடங்களில் எல்லாம்
போர் செய்து வெற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள், அந்த ஆற்றல் வாய்ந்த கமலத்தோன் உலகுக்கு இப்பால். கமலத்தோன் உலகுனா பிரம்மலோகத்திற்கு இப்பால், பிரம்மலோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உலகங்களையும் எல்லா இடங்களையும் பொருது கொண்டு போரிட்டு அவைகளை வெற்றி கொண்டவன் யாருன்னா இந்த ராவணன். அப்படிப்பட்ட ராவணன் கடகரி புரவி ஆழ்த்தேர் மதப்பெருக்குடைய யானை குதிரை அதுபோல காலாட்ப வீரர்கள் தேர்ப்படை வீரர்கள் இந்த சேனைகள் எல்லாம் 200 வெள்ளம் கொண்டு 200 என்கின்ற வெள்ளத் அளவை கொண்டு யானே வடதிசை காப்பேன் நானே வடக்கு கோட்டை வாயிலில் காக்கும் பொறுப்பை மேற்கொள்வேன் என வகுத்து விட்டான் என்று 4 திக்குகளிலும் உள்ள கோட்டைகளுக்கு உரிய வீரர்கள் எவ்வாறு படை நடத்த வேண்டும் என்று இவனே வகுத்து கொடுத்து விட்டான். முடிஞ்சு போச்சு, இனிமே வேறு ஒன்றும் பேசுவதற்கு இனிமே அடுத்தது நேரா போறதான். சூரியன் மெல்ல உதயமாகிறான், ஒவ்வொரு படைப்பிரிவும் ஒவ்வொரு திக்குல முறையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு என்ன நடக்கிறது? கலங்கிய கங்குல் ஆகி நீங்கிய கற்பம் காணும் நலம் கிளர் தேவர்க்கேயோ நான்மறை முனிவர்க்கேயோ பொலம் கழு சீதைக்கேயோ பொறு வலி ராமர்க்கேயோ இலங்கை வேந்தன் வேந்தர்க்கேயோ எல்லாருக்கும் செய்தது இன்பம். இந்த பொழுது விடுகிறது, கேட்கிறான் கலிங்கன் கேட்கிறான் இந்த போர் எப்படி நடக்க போகிறது, எப்படியா? கலங்கிய கங்குல்லாகி, கலங்குவதற்கு காரணமாய் கங்குல் என்கின்ற பெயர் கொண்டு, கங்குல்னா இருட்டு, நல்ல ஆழ்ந்த இருட்டு, நீங்கி கற்பம் அகன்ற ஊழி காலமானது நலம் கிளர் தேவர்க்கேயோ அரக்கர் அழிந்து இனி நல்லவர்களாக வாழக்கூடிய தேவர்க்கு மட்டும் தானா? நான் மறை முனிவர்க்கேயோ 4 வேதங்களிலும் அல்ல முனிவர்க்கு மட்டும்தானா? பொலம் கழு சீதைக்கேயோ பொலிவு மிக்க சீதைக்கு மட்டும் தானா? இலங்கையோர் வேந்தர்க்கேயோ இலங்கை மக்களின் வேந்தனாகிய ராவணனுக்கு மட்டும் தானா? எல்லாருக்கும் இன்பம் செய்தது தனித்தனியாக அல்லாமல் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு சேர இன்பம் அளித்தது எது? சூரியன் அது தோற்று. இந்த சூரியன் தோன்றின உடனே அவரவரினுடைய மனோ விருப்பத்தினுக்கு ஏற்றாற் போல போர் நடக்கப் போகிறது. அதாவது இந்த போர்னு வந்துட்டாலேயே இந்த உண்மையான வீரர்களுக்கு இதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வேற எதுவும் கிடையாது. நீங்க குகப்படலத்துல பார்த்திருக்கலாம், அவ்வளவு அழகான 1000 படகுகளை வைத்து கொண்டு கங்கை கரையில செல்வாக்கோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குகன் பரதனை பார்த்த உடனே என்ன எழுதினான் தெரியுமா கம்மன்? கிட்டியது அமர் எனும் தோழின். ரொம்ப நாளாச்சு போர் செய்து, அந்த போர் செய்தற்கு நமக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதனால மனமும் உடலும் பூரித்து போனதான் குகனுக்கு. இதான் உண்மையான வீர். நான் எந்த விளக்கம் சொல்லானாலும் சங்க இலக்கியத்துக்குள்ள போவேன் இல்லையா, இதே விளக்கம் தான் பட்டினப்பாலை பல முறை சொல்லியிருக்கேன். பட்டினப்பாலை என்னால் மறக்க முடியாத இலக்கியம்னு. அந்த பட்டினப்பாலையில ஒரு குறிப்பு எழுதுறார் உருத்திரம் கண்ணன், கரிகால் பெருமளத்தான் பெருமளவுல படை நடத்தி வெற்றி கொண்டு சோழ பேரரசை பேரரசை நிலை நிறுத்தியதன் பிறகு போர் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அந்த வீரர்கள். அதனால ஊரினுடைய மைய பகுதியில இந்த போர்க்களங்களை எல்லாம் பயிற்றுவதற்கு உண்டான அமைப்பு இருக்க அங்க இந்த வீரர்களெல்லாம்
செய்வதற்கு போர் இல்லாமையினால் மற்றைய வீரர்களோடு மல்யுத்தம், கோலாட்டம் போன்றவைகளை செய்து தங்கள் வீரத்தை, அதனால் ஏற்பட்ட திணவை போக்கிக் கொண்டார்கள் எழுதுவார். என்ன பண்ண முடியும்? பழைய காலத்திலேயாவது எல்லா விதமான போரும் அவரவர் கைகளினால் இயக்கப்படக்கூடிய ஆயுதங்களை கொண்டே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும். புதிய ஆயுதம் எல்லாம் கிடையாது. ஆனா நவீன யுத்தத்துல நிறைய செய்திகள் வந்து விட்டன. எதற்கு? ஆயுதங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு எதிரியை அழிக்க முடியும். மிசைல்ஸ் அனுப்பிச்சு, ராக்கெட் லான்ச்சர் இருக்கு, என்னென்னமோ அணிகள், என்னென்னமோ விதமான ஆயுதங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்து இதனோடு வீரமும் சேர்ந்து இருக்கின்ற பொழுதுதான் இந்த வீரத்திற்கு மதிப்பு. ஆயுதம் ஏராளமா இருக்கு. வள்ளுவர் சொன்னது போல, ஒள்வாள் பேடி கையில் கொடுத்தது போல, என்ன பெரிய நல்ல வாள், அது பேடி எடுத்துட்டா என்னவா இருக்கும், அந்த வாளுவோட மரியாதையே போயிடும். அவன் எதிரியை கண்டு அஞ்சு வாழை வீசாமையே ஓடி வந்துடுவான் பேடியை போல. அப்ப இந்த போர்க்களத்துல அந்த வீரம், இந்த வீரம் எதனால் இந்த சூரியன் உதிக்கிறான், யாருக்கு நன்மை செய்ய, எப்படியா நலம் கிளர் தேவர்கை, இந்நாள் வரை ராவணனிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த தேவர்கள் இன்றைய போர்ல ராவணன் தோற்றான் என்றால் நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும், ஆகவே இந்த போர் நடக்கணும் என்று தேவர்கள் விருப்பப்பட, நான்கு வேதங்களை கற்ற முனிவர்கள் இந்த ராவணாதியர் இருக்கின்ற வரைக்கும் நம்மால் காடுகளிலே தவம் செய்ய முடியாமல் தவிக்கிறோமே, இப்பொழுது ராவணன் அழிந்தான் என்றால் நம்மால நல்ல விதமா தவம் செய்ய முடியும், ஆகவே அதற்காக இந்த சூரியன் உதிக்கிறதுன்னு சொல்லிடலாமா? பொலம் கழு சீதைக்கேயோ, அதாவது பொலிவு மிக்க சீதைக்கு மட்டுமாக இந்த சூரியன் உதித்ததா தெரியல. பொறு வலி ராமர்க்கேயோ, ராவணனை எதிர்ப்பதற்காக ஆற்றலோடு போர் செய்ய வந்த ராமனது மேன்மைக்காக இந்த சூரியன் உதித்ததா தெரியல. இலங்கையர் வேந்தர்க்கேயோ, அல்லது இலங்கையினுடைய மக்கள் மன்னனாகிய ராவணனுக்கு மட்டும் தானா எல்லோருக்கும் செய்தது இன்பம் இந்த நிலவானது தோன்றி எல்லோருக்கும் ஒரு சேர இன்பத்தை கொடுத்தது. கொடுத்ததுனால அந்த சூரியன் இப்ப எல்லாரும் போருக்கு தயாராகிறாங்க. சூரியன் உதயமான உடனே அவனவனுக்கு ஒரு ஆச்சரியம், இனி போர் நடக்க போகிறது, நம்முடைய பிரச்சனை தீர போகிறது அப்படின்னு தேவர்களுக்கு ஆசை. அசோகவனத்துல இருந்த சீதைக்கு சூரியன் உதயமாகி விட்டது, இன்று ராவணனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்க போகும், போர்ல ராவணன் கொல்லப்படுவான், நமக்கு விடுதலை கிடைக்கும், கணவனோடு சேர்ந்து விடலாம். எதற்கு இந்த சூரியன் உதித்ததுன்னா, இப்படி சொல்லப்பட்ட எல்லா காரணங்களுக்காகவும் சூரியன் உதித்ததுன்னு தற்குறி பேச்சமா விளக்கம் கொடுத்துட்டு அடுத்தது போனார். அழித்தகவு இல்லா ஆற்றல் அமைந்தவன் கொடுமை அஞ்சி வெளிப்படல் அரிது என்று உந்தி வேதனை உழக்கும் வேலை கழித்தவர் கழிப்பு நீக்கி காப்பவர் தம்மை கண்ணுற்று ஒழித்தவர் வெளிப்பட்டன கதிரவன் உதயம் செய்தான். அப்படி சூரியன் மலைக்கு பின்னாடி இருந்து தோன்றுவதை அப்படி மேல இந்த செக்கர் வானத்துல பார்த்த உடனேயே இவ்வளவு பெரிய அனுபவம். இப்ப சூரியன் உதித்து தன்னுடைய ஒளிய மெல்ல உலகினுக்கு பாய்ச்சுகிறான். அப்ப என்னவா, அழித்தகவு இல்லா ஆற்றல் அமைந்தவன் கொடுமை அஞ்சியோ. அழினா கருணைன்னு பேரு, அழினா குழைவு, நெஞ்சம் குழையறத்துக்கு பேரு அழின்னு பேரு. இந்த சொல்ல நாம ஏற்கனவே வேற ரெண்டு இடத்துல பார்த்திருக்கோம், அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கோம், இப்பவும் வேண்டுமானாலும் சொல்லுவோம். அழிதல் என்றால் ஒன்று அதன் தன்மையில் இருந்து
குழைந்து போகுதல். இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, சாதம் இன்று அழிந்து விட்டது. ஆகவே அழினா கருணை நெகிழ்வு, தகவு இல்லா ஆற்றல் அமைந்தவன் கொடுமை அஞ்சி, கருணை என்னும் பண்பு இல்லாத வலிமை என்னும் பண்பு மட்டுமே அமைந்தவனாகிய ராவணன். அழி தகவு இல்லா ஆற்றல் அமைந்தவன் கொடுமை அஞ்சி, தான் கொண்டுள்ள ஆற்றலினால் அடுத்து ஒரு மானுடனை கொடுமைப்படுத்தி இருக்காங்க ராமன். அஞ்சி அந்த கொடுங்கோன்மைக்கு பயந்து வெளிப்படல் அரிது என்று உண்ணி, இப்பொழுது நாம் வெளிப்படையாக தோன்றுவதை காட்டிலும், வெளிப்படல் அரிது என்று நாம் வெளிப்பட்டு உலவு உலா செய்வதற்கு இயலாது என்று கழித்தவர் கழிப்பு நீக்கி செருக்குற்று அவனின் செருக்கினை அழித்து, ராவணனது செருக்கினை அழித்து காப்பவர் தம் கண்ணுற்று பாதுகாக்கும் செங்கோல் வேந்தனை கண்டு ஒழித்தவர் வெளிப்பட்டென்ன, மறைந்திருந்த குறுநில மன்னர் வெளியே புறப்பட்டார் போல கதிரவன் உதயம் செய்தான். சூரியன் வான வழியில தோன்றி பவனி வரத் தொடங்கினான். இப்போ முடிவா போர் அறிவிக்கப்பட்டு விட்டது. ராவணனை சார்ந்த படை வீரர்கள் அவர் அவர்களுக்கு உண்டான நியமிக்கப்பட்ட திசைகளில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ முற்றுகையை சற்று மேலும் இருக்க தொடங்கியது வானர். வானரப்படைகள் மீண்டும் கடினமான கட்டுப்பாட்டினை புகுத்தி அந்த வானரங்களினுடைய ஆற்றல் எல்லாம் தெரியக்கூடிய அளவுல அவைகள் இலங்கையை முற்றுகையிட்டன. எப்படி? உழைப்புறும் ஓத வேலை ஓங்கு அலை ஒடுங்க துர்ப்ப அளப்ப அரும் தூளி சின்னம் ஆசைகள் அலைக்க பூசல், இழைப்ப அரும் தலைவர் முன்னம் ஏவலின் எயிலை முற்றும் வளைத்தனர் விடிய தத்தம் வாயில்கள் தோறும் வந்து வழங்கு. எப்படியா அவர்கள் அழைத்தார்களா? விடிய பொழுது விடியும் போது அளப்பரும் தூளி சுண்ணம் அளவிட முடியாத புழுதி தூசுகள் ஆசைகள் அலைக்க திசைகளை மோத. நான் அவ்வளவு பெரிய படை வேகமா வந்து ராவணது மாளிகை அல்லது ராவணனது மதில் சுவரை முற்றுகையிட வேண்டும். ஆகவே திசைகள் மோத உழைப்புறும் ஓத ஓசை ஒலிக்கின்ற நீர்பெருக்கினை கொண்ட கடலினது சப்தம், கடலின் ஓசை ஓங்கு அலை நடுங்க அந்த கடலானது எழுப்பக்கூடிய சத்தத்தை காட்டிலும் அருந்தலைவர் போரிடுதற்கு இளையாத இளையாதவனராய் படைத்தலைவர்கள் முன்னம் ஏவலின் முன்பு ஏவிய ஆவணப்படி ஆணைப்படி தத்தம் வாயில்கள் தோறும் அவரவருக்கு உரிய இலங்கை கோட்டை வாயில் தோறும் வந்து வளைத்தனர். கோட்டைக்கு வெளியே வானரங்கள் கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கின்றன. கோட்டைக்கு வெளியே இவ்வாறு வானரங்கள் இருக்க கோட்டையினது மதிலகத்து அரக்கர்கள் தங்கள் பெரும் படையோடு மதிலினை காக்க முயன்று போரானது தொடங்க இருக்கிறது. இடத்துல ஒரு அழகு சொல்லணும், போரானது நடக்கிறதுன்னு முடிவாயிட்டது. இப்ப போரை உடனே நிகழ்த்த வேண்டியதுதான் என்ன, ராமனுக்கு எதையும் அறத்தின் வழி நின்று செய்யணும்ன்றதுதான் ஆசை. ஒரு நல்ல வீரன் எப்பொழுதுமே அதைத்தான் மேற்கொள்ளும். இதே போர்க்களத்தில் பார்க்க போறோம் பின்னாடி, ராவணன் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவன் பின் ஒருவராக இழந்த பொழுது அந்த ராவணன் எவ்வளவு முயன்றும் அந்த போர்க்களத்தில் அவன் தனித்து நிற்க வேண்டும் என்ற நிலையை தவிர்க்க பார்த்தா முடியல.
ஏன் என்றால் அந்த வீரம் என்பது எந்த சூழ்நிலையிலும் குறைவுபடாமல் இருக்க வேண்டும். அதனால அளப்பரும் தூளி சுண்ணம் அளவிடப்பட முடியாத புழுதிகள் அப்படியே பறக்கிறது. வானரங்கள் வந்து கோ அந்த இலங்கை நகரை சுற்றி உள்ள மதிலை முற்றுகையிட வானரங்கள் ஓடி வர புழுதி பறக்கிறது. ஆசைகள் அலைக்க திசைகள் எல்லாம் மோத உழைப்புறும் ஓத வேலை ஒலிக்கின்ற நீர்ப்பெருக்கினை கொண்டுள்ள கடலை போல் ஓங்கு அலை நடுங்க அந்த கடலிலிருந்து எழக்கூடிய அலைகள் அஞ்சி அடங்கக்கூடிய அளவுல பூசல் அத்தூசுகள் அக்கடலை தூர்த்து மேடாகுவது போல பூசல் இழைப்ப அருந்தலைவர் போரிடுதற்கு இழையாத வானரப்படை தலைவர்கள் முன்னம் ஏவலின் முன்பு ஏவிய ஆணையின் வண்ணம் தத்தம் வாயில்கள் தோறும் அவரவருக்கு வகுக்கப்பட்ட வாயில்கள் கோட்டை வாயில்களை எவ்வாறு காக்க வேண்டும் தாக்க வேண்டும் என்பதற்கு ஏற்க வந்து வளைத்தனர் வந்து இவர்கள் முற்றுகையிட்டார். இது ஒரு பெரிய போர்க்காலத்துக்கு உண்டான தந்திரம். இந்த போர்க்களத்துல எது வெற்றி பெறும்னா ஆயுதங்களோ வீரர்களும் எண்ணிக்கையோ கிடையாது. எப்பொழுதுமே எந்த ஒரு போர்க்களமோ இந்த வீரர்களினது எண்ணிக்கையை வைத்து வெற்றி கொள்ளுவது இல்லை. அந்த வீரர்களுக்கு இடையே உள்ளதாகிய போர் திறன் பற்றின அறிவும் அனுபவமும் அதுதான் வெற்றியை கொடுக்கும். அதனால இந்த வானரர்கள் கவலையே படலை. பின்னாடி ஒரு விளக்கம் உண்டு. சில ராமாயணத்துல இந்த வானர படைகள் முழுவதும் வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் என்று சொல்லும் மரபு உண்டு. ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம் அந்த விபவமாக நாராயணன் வரும்போது வானுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஏதாகிலும் ஒரு பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள பூமிக்கு வந்துடும். இது என்ன பரத்துல பெருமாளே இல்லைன்னா அவன் இருக்கக்கூடிய இடம்தான் பரம் எல்லாரும் வந்துருவார்கள். இது வைணவம் கற்றுக் கொடுத்த சித்தாந்தம். அது உண்மையா தெரியாது, இப்படித்தான் நம்பிக்கை. அதனால இந்த வானரர்களுக்கு வகுக்கப்பட்ட வாயில்கள் எவை எவையோ அந்தந்த வாயில்கள்ல இந்த வானரங்கள் சென்று விடுவதற்குள்ளாக அந்த இலங்கையினுடைய மதில் சுவரை வளைத்து கொண்டன, முற்றுகையிட தலைப்பட்டன. தந்திரம் இலங்கை மூதூர் மதிலினை தழுவி தாவி அந்த குல மீன் சிந்த அண்டமும் கிழிய ஆர்ப்ப செந்தனி சுடரோன் சேயும் தம்பியும் முன் செல்ல இந்திரன் தொழுது வாழ்த்த ராமனும் எழுந்து சென்றான். அழகான இடம். போர்க்களத்துக்கு யாரெல்லாம் சென்றார்கள் என்பது ஒரு பக்கம், இவ்வாறு செல்லக்கூடியவர்களை யாரு நல்ல விதமான வார்த்தை சொல்லி போர்க்களத்துல போய் உரிய வெற்றியை பெற்று மீண்டு வாருங்கள்னு வாழ்த்தி அனுப்புகிறார்கள். எப்படி தந்திரம்னா வானரப்படை, இலங்கை மூதூர் இலங்கை என்கின்ற பழம்பெருமை உடைய நகர்ல மதிலினை தழுவி தாவி அந்த இலங்கையினுடைய மதிலினை தழுவின என்றால் சுற்றி வளைத்து கொண்டன. வளைத்து கொண்ட இந்த குரங்குகள் தாவி இலங்கைக்குள்ள குதித்தன். தழுவி தாவி அந்திர குல மீன் சிந்த, அதாவது இந்த அந்தர குலமீன் சிந்தன்னா வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுமாறு அண்டமும் கிழிய வானத்துல இருக்கக்கூடிய அந்த அண்டம் என்கின்ற ஒன்றினது எல்லையானது
கிழிந்து போகக்கூடிய அளவுல யார் வந்தார்களா? அண்டமும் கிழிய ஆர்ப்ப செந்தனி சுடரோன் சேயும் சிவந்த தனிப்பட்டன ஒப்பற்ற சுடரோன் ஆகிய சூரியன். அவனது சேய் சூரியனது பிள்ளை யாரு? சுக்ரீவன். அவனோ தம்பியும் முன்பு செல்ல ராமனது தம்பியாகிய இலக்குவனும் முன்பு செல்ல இந்திரன் தொழுது வாழ்த்த இந்திரன் வணங்கி வாழ்த்தி நிற்கிறான். ஏனென்றால் அவனுக்குத்தான் தெரியும் அடிமைப்பட்டதனது துன்பம். அதனால் அவன் வாழ்த்தறான், இந்த பெரும்படை ராவணனை அழிக்க வேண்டும் என்று வாழ்த்திட்டு இந்த ராமன் தனியா லக்குவனுக்கும் அடுத்தது சுக்ரீவனும் முன் செல்ல பின்னாடி இவன் போறான். அவனிடம் தொழுதான் வந்து இந்திரன் தொழுது வாழ்த்த ராமனும் எழுந்து சென்றான். ராமனும் போர்க்களம் நோக்கி எழுந்து நடக்க தொடங்கினான். இதெல்லாம் முன்பே திட்டமிடப்பட்டு விட்டது. யார் யார் எந்த வாயிலை காக்க வேண்டும், யார் யார் வாயிலை தாக்க வேண்டும்னு இந்த திட்டமிடுதல் என்பது ஒன்று நிகழ்ந்ததினால ராமன் நிதானமா எழுந்து போறான். நல்ல படைத்தலைவன் சொன்னா அவன் இல்லாமலும் கூட அவனது திட்டம் அவனது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு ஏனைய பிற வீரர்கள் உப தலைவர்கள் அழகாக போரிடுவார். அதனாலதான் இங்க ராமன் போர்க்களத்தினுக்கு கடைசியில போய் சேர்ந்துக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவன் வகுத்து கொடுத்த திட்டத்தை இந்த வானரங்கள்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எவ்வளவு தெளிவாக நிறைவேற்றுவார்கள்னு தெரியும். ஒரு போர்க்களத்துல திட்டமிடுதல் எந்த அளவினுக்கு முக்கியமோ அதே அளவினுக்கு இணையான முக்கியத்துவம் பெறுவது எக்ஸிக்யூஷன். திட்டங்களை முறையாக செயல்படுத்துதல்ல மட்டும் நாம தோல்வி அடையாமல் இருந்தோம் என்றால் எந்த நாட்டோடும் போர் செய்ய முதல்ல பிளானிங் வேணும். அதனால அந்த திட்டத்தை முன்பே எடுத்ததினால ராமனை இந்திரன் தொழுகிறான். ஏனென்றால் இந்த போர்ல நீங்க வெற்றி பெற்றாதான் தேவர்களும் தேவர்களுக்கு தலைவனான நானும் நிம்மதியா இருக்கும். ஆகவே அவனும் தொழுதான், ராமனும் எழுந்து சென்றான். அப்படி போகும்போது இலங்கை கோட்டைக்கு புறமாக வெளிப்பகுதியில அந்த கோட்டையை அப்படியே சுற்றி தாக்குதற்காக வானரங்கள் வந்து குமிந்துள்ளன. இவர்களை தாக்குவதற்காக கோட்டையினுடைய உள்பகுதியில உள்ள பல மறைவிடங்கள்ல பல வீரர்கள் தங்கள் ஆயுதங்களோட வந்து பொருந்தி நிற்க தொடங்கினார்கள். போர் நடக்கணும்னு காரணம் அந்த காலத்துல போர்னு சொன்னா சூரியன் உதயம் ஆனதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள போரை முடிக்கணும், ஒரு மரபா வைத்திருந்தார். அதனால அரக்கர் சேனை இப்பொழுது வளைத்துக் கொள்ளுகிறது மதிலின் உட்புறமாக. நூற்கடல் புலவராலும் நுனிப்ப அரும் வளர்த்தது ஆய வேர்க்கடல் தானையான விரிகடல் விழுங்கிற்றேனும் கார்கடல் புறத்து ஆக கவிக்கடல் வளைந்த காட்சி பார்க்கடல் அழுவத்து உள்ளது ஒத்தது அப்பாதகன் மூதூர். அழகு அப்பதகன் மூதூர். இந்த பாதகன் என்பது விகாரமாக தெரிஞ்சது. ஆகவே பாதகனாகிய ராவணனினது தொல் நகரமாகிய இலங்கை கடல் நூல் புலவராலும் கடல் போன்ற நூல்களை கற்ற புலமை நிறைந்தவர்களாலும் நுணிப்ப நுண்ணுரின் உணர அரும் வளத்து ஆக ஆக ஆய மன்னிக்கணும் அரும்பலத்து ஆய இயலாத வலிமை வாய்த்ததாகிய கடல் வேல் தானை ஆன கடல் போன்ற வேல்படை ஏந்திய படைத்தொகுதியான அரக்கர் சேனைகள் வரி கடல் விழுங்கிற்றேனும் விழிந்த இந்த கடலையே விழுங்க பெற்றிருந்தது ஆனாலும் கார்கடல் புறத்து ஆக கரிய கடல் பக்கத்தை சுற்ற வளைத்து நிற்கும் காட்சியானது
எப்படியா? வானரப்படையும் இப்ப ராவணப்படையும் மதிலை காக்கவும் அழிக்கவும் சுற்றி நிற்கிறார்கள். பாற்கடல் அழுவத்து உள்ளது, பாற்கடலின் உள்ளே உள்ளது ஒத்தது ஒரு நகரம் போன்றிருந்தது. அப்படி எல்லோரும் சீதையை மீட்டே ஆக வேண்டும் லட்சியத்திற்கு வானரப்படை. என்னாலும் இந்த மானுடர்களிடமும் வானரர்களிடமும் தோற்றுவிடக் கூடாது என்கின்ற வேகத்தில் அசுரர் படை முற்றுகையிடுகின்ற. அழகு இலா அரக்கன் சேனை அகப்பட அரியன் தானை வதை கொலாம் என்ன சுற்றி வளைத்ததற்கு ஓமை கூறின் கலை குலாம் பறவை ஏழும் கால் கிளர்ந்து எழுந்து காலத்து உலகு எல்லாம் ஒருங்கு கூடி ஒதுங்கினவேயும் ஒக்கும். அழகான ஓம். இந்த படையினுடைய பெருக்க ராவணனை சார்ந்த படையின் பெருக்க ஏதாகிலும் ஒரு விதத்தில் எண்ணி சொல் என்று ராவணனினுடைய சபையில இருக்கக்கூடிய ஆட்களை கேட்கிறேன். எப்படியா? அழகு இலா அரக்கன் சேனை அகப்பட. அளவுக்கு அடங்காத அரக்கர் சேனை தனக்குள் அகப்படுமாறு அரியன் சேனை குரங்குகளினது படையானது வலை கொள் ஆம் என சுற்றி ஒரு வலை வீசி பிடிப்பது போல இந்த வானர படைகள் அப்படியே சுற்றி கொள்ள வளைத்தற்கு ஓமை கூறின் அப்படி இவைகள் எல்லாம் இந்த அரக்க வீரர்களை முற்ற வளைத்து கூறுவதற்கு ஏதாகிலும் ஒரு ஓமை கூறுவதாக இருந்தால் கலை கூலாம் பறவை ஏழும் ஆடை போன்றதென புகழப்பட்டு பல உலகங்களையும் சுற்றி உள்ள ஏழு கடல்களும் கால் கிளந்து எழுந்த காலத்து ஊழிக்காற்று பொங்கி எழுந்த ஊழிக் காலத்தே உலகம் யாவையும் ஒன்றாக கூடி ஒவ்வொரு புறமாக தனித்திருந்த உலகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தனவா. இது ஒரு பழைய கோட்பாட்டிலிருந்து வேறுபடக்கூடிய ஒரு புது கோட்பாடு. மேலை நாடுகள்ல உள்ள சமயம் பற்றின சிந்தனை உள்ளவர்கள்லாம் என்ன நினைக்கிறார்கள்? தொடக்கத்துல இந்த உலகம் முழுவதும் ஒன்னா இருந்தது, நாளடைவில் அது பிரிந்து போயிற்று. அது போல இந்த உலகங்கள் யாவும் ஒன்றாக கூடி ஒதுங்கினவேயும் ஒக்கும் ஒரு முறமாக ஒதுங்கி நின்றது போல காட்சியளித்தது. அந்த நிலையில ஏற்கனவே நாம சொல்லி இருக்கோம், ராமன் எந்த சூழ்நிலையிலும் அறத்தினுக்கு மாறாக போரினை செய்ய மாட்டான். அப்போ இப்ப ராமன் ஒரு முடிவுக்கு வரான். என்ன? முற்றுகையிட்டாயிற்று. இந்த முற்றுகை எவ்வளவு காலம் தெரியாது. நான் உள்ள இருக்கக்கூடிய அரக்கர் படைக்கு போதுமான உணவு வரணும். அதோட மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உரியன எல்லாம் அங்கு கிடைக்கணும். அவைகள் எல்லாம் இறுதி வரை கிடைப்பதாக இருந்தால் அந்த கோட்டைக்குள்ள 12 காலம் அவர்கள் நிம்மதியா வாழ முடியும். அப்போ வெளியே முற்றுகை இட்டு கொண்டிருக்கக்கூடிய வானரர்களுக்கு போதிய உணவு கிடைக்கணும். அப்போ உடனுக்குடனாக போர் நடக்கணும். அப்ப இந்த சூழ்நிலையில ராவணன் எப்பாடு பட்டாகிலும் இந்த போர்க்களத்தை தொடங்கியே ஆக வேண்டும்னு ஒரு சூழலை உருவாக்கணும். அதனால என்ன பண்ணான் ராமன்? ரொம்ப அழகா மீட்டும் ஒரு முறை. அந்த இடத்துல மீட்டும்ன்ற சொல்ல நான் கையாளக்கூடாது, ஏனென்றால் இதுதான் முதல் முறை ராமன் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா அஃபீஷியலான்னு. இந்த இடத்துலதான் ராமன் முதல் முதலாக ராவணனை சந்திப்பதற்கு என ஒரு தூதுவனை வழிமொழிந்து அனுப்புக.
இதுக்கு முன்னாடி அனுமன் ராவணனை பார்த்தது விரும்பி போய் பார்த்தது. இந்த ராவணனை பார்த்தாக வேண்டும், இந்த நகர அமைப்பை தெரிந்து கொண்டாக வேண்டும், இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் ராமனுக்கு நாம போய் சொன்னா ராமன் எந்தெந்த திக்குகளில் எல்லாம் படையை நடத்தி இந்த இலங்கையை அழிக்கலாம்னு திட்டமிட முடியும். ஆகவே அனுமன் வந்து ராவணனை பார்த்தது ராமனது தூதுவனாக கூட இல்லை, அவன் தேடச் சென்றது சீதையை, சீதையை பார்த்த உடனே ராவணனை பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை இவனா உருவாக்கி கொள்ளுகிறான். முதல் விஷயம். இரண்டாவது, இந்த தூது என்பது முறையாக அனுப்பப்படும். இப்ப ராமனுடைய தூதுவனாக அனுமன் போனான்னா இல்லை, அனுமனது வேலை சீதை இருக்கிற இடத்தை தேடுது. உண்மையை சொல்ல போனால் தேடின உடனே மீண்டு, ஆனால் ஏற்கனவே கம்பன் சொல்லிட்ட அனுமன் வாயிலாகவே நாம நம்முடைய வீரத்தை ஒரு முறை இங்க காட்டிடுவோம். இதனை பார்த்ததன் பிறகு ராமன் படையில இந்த அனுமனை போன்று ஒரு வீரன் இருக்கான்னா இல்ல, அனுமனை போன்று பல வீரர்கள் இருக்கிறார்கள், ஆதலால் இந்த போர்க்களத்தை எப்படி நடத்தலாம் என்று நீ போய் ஒரு முறை தூது மொழியாக, நான் போரை விரும்பவில்லை, மாறாக சீதையை நீ என்னிடம் ஒப்படைத்தால் உனக்கு உரிய அழிவை தடுக்கலாம் என்று யார் மூலமா தூது அனுப்புறான், தான் யாரை சுக்ரீவனுக்காக கொன்றானோ அவனது மகனாகிய அங்கதன் அனுப்புறான். அங்கதனை பார்த்ததற்கு பிறகு ராவணன் மித்திர பேதத்தில் இறங்குறது வேற விஷயம், ஆனால் அடிப்படையில ஏன் அங்கதனை அனுப்பினான்னாக்க, உன்னை வென்றவன் யாரோ அவனை வென்றவன் நான், அதோடு நிக்கல, உன்னை வென்றவனை வென்றவனாகிய நான் யாரை வென்றேனோ அவனது மகனை என் படையில எனக்கு உரியவனாக வைத்திருக்கிறேன். சார், எதிரியை அழிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எப்பொழுதுமே நாம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நாட்டினுடைய மன்னன் அவனுக்கு எதிர்ப்பாக ஒருவன் இருக்கிறான்னா அந்த எதிர்த்தவனை அவன் எதிரி நாட்டு மன்னனோ அல்லது உள்நாட்டிலேயே குழப்பத்தை விளைவிக்க வந்தவனோ அவனை அழிக்கிறது எளிது, ரொம்ப எளிது அது. மாறாக நாம் யாரை அழிப்பதற்கு முன்வந்திருக்கிறோமோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். என்ன வாய்ப்பு? நம்முடைய படையின் பெருக்கு அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே நம்முடைய படையின் பெருக்கு போய் அவங்கிட்ட சொல்லிடு. ஒன்று, நம்முடைய படைத்தலைவர்கள் பல பேர் பல அரிய சாதனைகளை செய்தவர்கள், அதையும் போய் சொல்லிடு. இப்ப வந்திருக்கக்கூடிய படைப்பெருக்கின் எண்ணிக்கை இதையும் சொல்லிடு. இதெல்லாம் தான் அற யுத்தத்திற்கு அடிப்படை. ஏன்னா ராமன் எதனையும் மறைந்து நின்று செய்ய இந்த போர்க்களத்தை, அதனால இதெல்லாம் சொல்லிடு. யார் சொல்லணும்? எவன் என்னிடம் இறந்தானோ அவன் உன்னை வென்றவன், அவன் மகனை தூதுவன் அனுப்பிச்சிருக்க. பார்த்துக்கோ எப்படியா. அடுத்தது அங்கதன் தூது படலம், அதான்